கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி ஹில்ஸ் தான். ஸோ எல்லாருமே டைட்டில் கார்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 120+ kilometers இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போகிற வேலை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ லெட் கெட் இன் டு ஸ்டார்ட் அவர் வ்ளாக். ஸோ ஹலோ கைஸ், ஆக்சுவலி ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நேராக இப்போ பெட்ரோல் போடணும். பெட்ரோல் இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஈவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு மற்ற காரியங்களெல்லாம் பார்க்கலாம். இப்போ தான் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன், டேங்க் ஃபில் பண்ணல. ஸோ 500 போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப் டேங்கில் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போக வேண்டியது தான். ஸோ 303 kilometers அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆக்சுவலி எத்தனை கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். கூகுள் மேப்லாம் ஏன் போடலனா, ஆக்சுவலி வந்து முக்கால்வாசி மேலே தெரிஞ்ச ரூட் தான். ஸோ கிட்ட போய் போட்டுக்கலாம் வந்து. அண்ட் அகைன் வந்து ஃபோன் இல்லை, ஃபோன் அந்த ஃபோனில் தான் வ்ளாக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த MI 370 அந்த டச் உடஞ்சிருக்கிறதுனால அதில் எதுவும் பெருசாக பண்ண முடியல. ஸோ அதனால் அது உள்ளே வச்சுட்டு நான் நார்மலாக பண்ணிட்டேன். ஸோ ரைடிங் க்ளவுஸ் இன்னும் வாங்கலை. ஸோ பைக் பண்ணணும், நான் கேட்குற பிராண்டும் அங்கே வரல இன்னும். ஸோ அதனால ஸ்லோவாக போயிட்டே இருப்போம். இருந்தாலும் 3 hours ஆகிடும், 124-125 kilometers. ஸோ இந்த வண்டி வேறு, நம்மளால் ஒரு 80-70 தான் போயிட்டுருப்போம். ஸோ ஹானஸ்ட்லி வி 3 hours ஆகிடும். ஸோ ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வரான். ஸோ அது யாருன்னு அங்கேருந்து பார்த்துக்குங்க. இஸ் ஒன் ஆஃப் மை ரைடர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலேஜ் மேட் வேறு, என் கிளாஸ்மேட், காலேஜில் என் கிளாஸ்மேட்டு. ஸோ அகெயின் ஆனால் நானும் இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளூர் பண்ணியிருக்கோம் நைட் ட்ரைவ். ஸோ ஸ்ப்ளெண்டரில் தான் பண்ணோம். அப்போது ஒரு எதர்ச்சியான ஒரு ரைடு தான். சும்மா திடீர்னு கிளம்பி திடீர்னு வெள்ளூர் போகணும், ஜஸ்ட் ஒன்று மேலே ஒரு டீ குடிக்கிறதுக்கு தான். அங்கே ஃபோட்டோ அந்த நார்த் போலீஸ் ஸ்டேஷன், நாங்கள் வெள்ளூரில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். வெள்ளூர் ஃபோட்டோ ஆப்போசிட்டில் வந்து நார்த் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று எடுத்துகிட்டு வந்திருக்கும். வேறு ஒன்றுமே பண்ணிக்க மாட்டோம். அந்த ஃபோட்டோ போயிட்டு அவன் பார்த்துருப்பான், அவன் ஃபோட்டோ எடுத்துருப்பான். எனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் போயிருக்கேன் ஒரு நாள்லாம் நைட் ரைடில். ஸோ எங்கள் ஃபன்னாக போதும், அது சூப்பராக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா. ஸோ நம்ம வீட்டிலேருந்து கடந்தது அடுத்த ஜங்ஷன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஜங்ஷன் வந்து 13 kilometers. ஸோ இந்த ஜங்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தாமரைப்பாக்கம் ஜங்ஷன் இது. ஸோ இதுதான் தாமரைப்பாக்கம் ஜங்ஷன். ஸோ லெஃப்ட்டு போனால் ஆவடி, ரைட்டு போனால் பெரியபாளையம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருவள்ளூர். அவ்வளோதான் சொல்லணும், புதுக்கு வேறு எதுவும் வழி இல்லை. திருத்தணி 37 kilometers, திருப்பதி 100, ஊத்துக்கோட்டை 23, சக்தி வேடு 38. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ இதுதான் ஊத்துக்கோட்டை போகிற ரோடு, அதுதான். ஏய் பார்க்கலாம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல தான் போயிருப்பேன், இந்த ரோட்ல இருந்தால் வந்து. ஸோ பூண்டி லேக்கு அந்த வீடியோவில். ஸோ நம்ம ரொம்ப ரஷ் பண்ணுற வேண்டியது, லைட்டாக அப்படியே ஸ்லோவாகவே போயிட்டுருக்கலாம். 40 kilometers 1 hour கவர் பண்ணால் வெரி பெட்டா அப்படின்னா, ஹாஃப் அன் ஹவருக்கு 30 kilometers கவர் பண்ணிடலாம். ஸோ 45 kilometers கவர் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எம்டி ஹைவே, அப்படியே ஜாலியாக இருக்குது. சூப்பராக நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். தூரத்தில் காரு, ஒரு சைக்கிள், சின்ன சின்ன சைக்கிள்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம், சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டோம். ஃப்ரெண்டுக்காக ஒரு 1 hour மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அந்த ஹில்ஸ் மேலே தான் ஏற போகிறோம் போல். ஸோ 1 hour முன்னாடி கிளைமேட் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது, இப்போ லைட்டாக வெயில் ஏறிடுச்சு. ஸோ அவன் வந்து எனக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான், நான் டீ சாப்பிட்டுட்டு இருந்த கேப்பில் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் இப்போ அவனை அங்கேயே நிற்க சொல்லியிருக்கேன். ஸோ அங்கேயே நிற்க சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன், அவன் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, லைட்டாக இதுவாக இருக்கு. ஹாய் பிரசாந்த், யா ஹாஹா, பார்க்குறோம், இதுவாக வேலை போகலாம். நான் உன்னை அங்கே நிற்க சொன்னல, நீயே வந்துட்டேன். இதான் மோட்டோ வ்ளாகிங் பண்ணிட்டு இருக்கிறது. ஆ, அதை போட்டுட்டேன், இதுலயே காட்டுது எனக்கு. சொல்லுமா?
ஒரு வழியாக டெஸ்டினேஷன் வந்தாச்சு. நம்மளுக்கு எப்பவுமே சொத போகிற மாதிரி தான், டெஸ்டினேஷன் தாண்டி போய் எங்கன்னா சுற்றிட்டு திரும்பி டெஸ்டினேஷனுக்கு வரதா அப்படி வேலையாக போச்சு. ஸோ இங்கே கட் பண்ணிருக்கணும், இந்த ரோட்டில் கட் பண்ணாமல் நேராக போயிட்டோம். ஸோ பிரசாந்தோ மீட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம மேலே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ரோடு நல்லா இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரியே பார்த்துக்கலாம். இது ரோடு சூப்பராக இருக்கு, நைஸ். ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வியூ வேற லெவல். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியும், வேற லெவலில் இருக்கு வியூஸ். இதை பார்க்கறது ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, இந்த வியூ தான் பார்த்துட்டு ஸ்பீடாக வந்துட்டேன். ஸோ அதை பார்க்கறது தான் ரிட்டர்னே வந்த லைட்டாக. அந்த பக்கம் அந்த கார்னர்லலாம் வில்லேஜ் தெரியுது, அங்கே இருக்க ஒரு அது வந்து அப்படியே ஒயிட் பில்டிங் செட்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே தெரியுது. அப்படி அப்படியே சூப்பராக இருக்கு. போகும்போது ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபஸ்ட்டு போய் பில்ட் ராக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லாஸ்ட் ரைடு டியூவில் எடுத்து போயிருந்தல, அதுவும் இந்த மாதிரி தான் இருந்தது ஸ்லோப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டியோ புஷ்ஷுன்னு ஏறிட்டு மாதிரி இருக்குது. நான் லைட்டாக த்ராட்டில் போனால் சர்ருன்னு ஏறிடுச்சு டியோ. பட்னா வண்டி என்னன்னு தெரில, லைட்டாக வாங்குது. ஆக்சுவலி லோ சிசி வெஹிக்கிள் ஹில்ஸில் இந்த மாதிரி ஏறினது கிடையாது. இப்போ ஏறுதுனா இப்படிலாம் இதுவாக இதெல்லாம் கிடையாது, சும்மா லைட் லைட்டாக தான். இது நல்லா கிரா ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்ட்ரீப்பாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரோட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதோ போது ரோடு இங்கே தெரியுதுங்களா, போக மேல ஹைட் ஏறிட்டே போகுது. சொல்லியா வந்து சேர்ந்துட்டோம். அழகா இப்போ இப்போ மேலே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். அங்கே பைக் பார்க்கிங்ல கீழே அந்த கோவில் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ வீடியோவில் வந்திருக்கான் என் ஃப்ரெண்டு. ஸோ இவனை தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். இவன் தான் வெள்ளூரில் இருந்தான். ஃபர்ஸ்ட்டு வீட்டு பக்கத்தில் ஆவடியில் தான் இருந்தான், இப்போ வெள்ளூரில் இருக்கான். ஸோ நானும் இவனை தான் இங்கே வரலான்ட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம். மற்றவங்களும் கூப்பிட்டோம், பட் யாரும் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரல. பார்த்தீங்கன்னா தெரியும் வேற லெவல். போகும்போது நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. அது வேறு வீடியோ வந்தாலும் வரும், இல்லை இதுலேயே கூட மர்ச் பண்ணி வந்தாலும் வந்துடும். காய்ஸ் ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த மணிப்பாறை. ஸோ உங்களுக்கு இங்கே காட்டுற டிஃப்ரென்ஸ் என்னன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதில் கூட லைட்டாக இருக்கோ கேட்குது, கேட்டுச்சிங்களா? இப்போ பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதை மணிப்பாறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த பாறை எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரீக்வன்ஸாக இந்த பாறை வந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்குது, இன்னும் ஒரு சில இடத்துல இருக்குது. இதை விட அப்ராடில் பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியான்ட்ட ஒரு கண்ட்ரியில் வந்துருக்கு. அங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை வந்து இங்கே ஸ்பிரிச்சுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் மியூசிக் கான்செப்ட்ஸ், லைவ் கான்செப்ட்ஸ்லாம் அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பென்சில்வேனியாவில். ஸோ நம்ம ஊர்லேயும் மியூசிக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து அதை பண்ணலாம். ஸோ இன்ஸ்பைர்ட் பை ஷரத் ப்ரோ. ஷரத் ப்ரோ வீடியோ பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ ஷரத் ப்ரோ. ஸோ ஷரத் ப்ரோ நிறைய பேருக்கு என் வீடியோவில் தெரியாமல் இருந்தால் சிம்பிளி ஷரத். ஸோ அந்த வீடியோ அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் தரேன். தேங்க்யூ ப்ரோ, உங்களை பார்த்து தான் இந்த பிளேஸ்க்கே வந்தேன், உங்கள் பழைய வீடியோ பார்த்தது தான். ஸோ இந்த கல்லை பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்ட்டு வந்து நல்லா நிறைய வல்லுநர்கள் வந்து இது ரிசர்ச் பண்ணும்போது இந்த கல்லை சுற்றி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இதில் தட்டுவாங்களாம். அப்போ வந்து நடுவில் வந்து
ஒரு ஆளை படுக்க வச்சுட்டு இது பண்ணுவாங்களாம். அதை தட்டும் போது அவங்களுக்கு உடம்பொலிலாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த தஞ்சை பெரிய கோவில் அந்த மாதிரி கல் மேலலாம் 80 டன் எவ்வளவு அப்படி தூக்கிட்டு போய் வச்சிருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்திருக்கும். அப்போ அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்லை வந்து சுத்தி இந்த மாதிரி இந்த மணிப்பாறையை சுத்தி வச்சுட்டு நடுவில் ஒரு கல்லை வச்சுட்டு தட்டுவாங்களாம். அப்ப தட்டும் போது அந்த கல்லோட பாறையோட வெயிட் வந்து கம்மியாகும் போது இவங்க என்ன பண்ணுவாங்களா, ஈஸியா அறுத்து எடுத்துட்டு போயிட்டு வச்சிருவாங்களா. வச்ச பெரு இந்த மணிப்பாறை தட்டுறத நிப்பாட்டினோட அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்டு அந்த பாறை வந்து மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிடுமா. சோ அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்மளுக்கு ஆத்தென்டிக்கலா எந்த ஒரு ரிப்போர்ட்டும் தரல, நம்மளும் எல்லா வீடியோஸ் பார்த்து அதில் இன்ஸ்பைர் பண்ணி தான் போறோம். சோ இந்த டெஸ்டினேஷன்ல இருந்து கிளம்ப போறோம், கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு கடைசியா ஒரு வாட்டி தட்டிக்கலாம். ஓகே, வேற யாரும் வந்தாலும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த முனையில எல்லாம் தட்டாதீங்க. சோ அதுதான் நிறைய பேர் இந்த முனையெல்லாம் தட்டிருக்காங்க, எல்லாம் உடஞ்சிருக்கிறது கிளீனா தெரியுது இங்க கருப்பு கருப்பா. சோ தட்டுறீங்கன்னா நடுவுல தட்டுங்க, பாறை உடையாது. முனையில தட்டி அதை சின்ன 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 பீஸா போயிடும். சோ நம்ம ஒரு சின்ன பீஸ் உடைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு பாக்காதீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 100 and 200 பீப்புள்ஸ் வந்து தட்டும் போது அது ஒரு பெரிய டேமேஜ் ஆயிடும். சோ இருக்கிறத வந்து நம்ம அழிக்காம பாதுகாப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சாரி இந்த ஸ்பாட் இதோட க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே சார்ஜை போட்டுகிட்டே தான் ஓட்டிகிட்ருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நடுவில் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணிப்போம். இப்போ இந்த வாட்டி வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது கண்டிப்பாக கம்பல்சரி போன ரைட்லேயே நான் செக் பண்ணலான்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். இந்த வாட்டி வந்து வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. லேடிஸ் பாத்ரூம்லாம் கூட இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, சாரி லேடிஸ்க்கு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட இருக்குது. வியூலாம் வேறு லெவல் ஆனால் அதுக்கு மட்டும் குறையே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். வேறு லெவல் வியூஸு, அவ்வளோதான். நான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். வண்டி அப்படியே போகிற போக்கில் போக வேண்டியதுதான், பட் டேர்னிங்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டேன். 40 கிலோமீட்டர் பார ஸ்பீடில் போயிட்டுருக்கு வண்டி. இப்போ பாருங்க ஆர்னு, இப்போ பாருங்க. ஸோ காய்ஸ், பிரசாந்த் முன்னாடி போயிட்டுருக்கான், வண்டி ஆஃப் பண்ணிட்டோம் ரெண்டு பேரும். ஆனால் என் வண்டி இதில் மட்டும் ஆன் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன், இக்னிஷன் மட்டும் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இருக்குது காய்ஸ். இந்த ரோடு அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் டைம்லாப்ஸ் போட்டால் போட்டிருக்கேன், இதை டைம்லாப்ஸ் மாதிரி. அவன் ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுறான், நம்ம ஸ்பீடு வரமாட்டான். சூப்பராக இருக்குது, வண்டி ஆஃப் பண்ணிட்டேன், 30 போயிட்டுருக்கு. பாய் பாய் பாய், நம்ம நெக்ஸ்ட் ரைடில் மீட் பண்ணலாம். வீட்டுக்கு போய் டிரைவில் அமுச்சு வச்சிரு ஃபைல்ஸ். ஓகே ஓகே, பாய் பாய். ஸோ இப்போ பிரசாந்த் இந்த பக்கம் போகிறான், அவன் வெள்ளூர் போயிடுறான். நம்ம இந்த பக்கம் நம்ம பேக் டு ஹோம் போவோம். பேடா பேடா, அவ்வளோதான், ரெண்டு பேரும் இப்போது பிரிஞ்சிட்டோம். ஆக்சுவலி வி ஆர் கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் பாய் பாய் சொல்கிறேன் காய்ஸ். ஆக்சுவலாக இன்னும் 8 கிலோமீட்டர் வீட்டுக்கு இருக்குது. இந்த பிரிட்ஜு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இது அவுட்டர் ரிங் ரோடு. எத்தனை வாட்டி தான் இந்த பிரிட்ஜே நான் என் வீடியோவில் காட்டுறதுன்னு தெரில. ஓகேங்களா, எல்லா வீடியோலையும் இந்த பிரிட்ஜ் இருக்கும், அதனால தான். ஓகே, ஸோ என் வ்ளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ எதனா ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டிங்குன்னு அழுத்திடுங்க. அவ்வளோதான், வி கோ டு ஓ